அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் அது நன்மைக்காகவே நடக்கிறது. ரோமர் 8:28 வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. பத்மோ தீவுக்குள்ளாக யோவான் அப்போஸ்தலன் அனுப்பப்பட்டபடினால தான் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு நம்முடைய கைகளிலே கிடைத்தது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே தூக்கி எறியப்பட்டபடினாலே தான் சிறைச்சாலை காரணம் அந்த குடும்பமும் அங்கே கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக அங்கே காரியங்கள் அமைந்தது. சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் ஞானஸ்தானத்துக்குள்ளாய் நடத்தப்பட்டது. பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்திற்கு பின்னாக தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் எல்லாவற்றையும் சமாதானத்துக்காகவும் நன்மைக்காகவும் நடத்துகிறவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்னாளிடத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று கேட்பார்கள் என்றால் அன்னால் சொல்லுவார்கள், கவலைப்பட வேண்டாம், பாரப்பட வேண்டாம், கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தருவார் என்று அவர்கள் தன்னுடைய சாட்சியை சொல்லுவார்கள். என்னை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நடந்தது என்ன? தான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக அன்னாளுடைய கர்ப்பபாத்திரத்திலிருந்து சாமுவேல் வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்தார். அதே தெய்வம் நேற்றும் இன்றும் நாளை என்றும் ஆராதவர். உங்கள் வாழ்க்கையிலும் குறைவுபட்டிருக்கிற நன்மையை அவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை கனப்படுத்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். எல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது. God bless you.